அதிலே ஒரு ஓரத்துலான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம் இருக்கு. அப்போ பெரிய ஒரு வரலாறு தானே அது. இது அப்படியே ஒரு மலை, மலையில் தான் இருக்கு இந்த பள்ளி. அப்போ அந்த பள்ளியை ஒரு ஷேப் எடுத்து ஃபோட்டோ எடுக்கல. இது எல்லாத்துக்கும் சேத்தான் சொல்றது மஸ் பலஸ்தீன் மஸ்துல் அக்ஸா. அப்போ இந்த பனி இஸ்ராயில சுருக்கமாக பத்து இடத்துல அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கின்றார். குர்ஆன் உடையவர்களால் தான் எதிர்காலத்தில் அதை அடையலாம். وَقُلْ رَبِّ رَحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. சூரத்து பனி இஸ்ராயில் சூரா கஹஃப் என்று தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. சூரா பனி இஸ்ராயில் என்பது பனு இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகள், பனு இஸ்ரவேலர்களுடைய பிள்ளைகள். இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்பவர்கள் ஹசரத் யாக்கூப் அலைஹி ஸலாத்துக்கு 11 பிள்ளைகள். இந்த 11 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் இஸ்ராயில், இன்னொரு பிள்ளை தான் யஹூத், இன்னொரு பிள்ளை தான் புன்யாமீன், இன்னொரு பிள்ளை தான் யூசுப் அலைஹி ஸலாம். அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை தான் இஸ்ராயில். இவரிலிருந்து தான் இஸ்ரேல் என்பது ஆரம்பிக்குது. இந்த வரலாறு தெரியணும், எவ்வளோத்தில் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க தடமாறி நாக்கள் எல்லாம். வரலாறு தெரிஞ்சிங்கன்றா ஒரு குணூத்தோடு எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு குணூத்தோடு என்ன செஞ்சிடும் எல்லாம் முடியும். வரலாறு தெரியாடி தான் சிக்கல் எங்களுக்கு. இதை பனி இஸ்ராயில் சூரா பனி இஸ்ராயில அல்லாஹ் தொடங்குறான் எப்படி, சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எங்கே கொண்டு போனான், பலஸ்தீன். இந்த ஆயத்தை கொண்டு தான் இந்த சூரா அல்லாஹ் தொடங்குறான். இந்த சூரா பனி இஸ்ராயில பத்து தடவை அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கிறான். எத்தனை தடவை? குர்ஆன் உடையவங்களோட யாரும் மோத போயிடக்கூடாது என்பது தான் இந்த சூராவுடைய சுருக்கம். இங்கே தேடி எழுதி பாருங்க. நான் இந்த குர்ஆன் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு, அதான் இந்த குர்ஆனை கையில் வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபலஸ்தீன் போன்ற இந்த குர்ஆன் கையில் இருந்துச்சு. ஃபலஸ்தீனில் வச்சு இந்த சூரா அப்படி விளங்கப்படுத்தினேன் மக்களுக்கு. அங்கே ஏதா குர்ஆன் உடையவங்க தான் இந்த காலத்துடைய சக்தி வாய்ந்தவங்க. இந்த காலத்துடைய சக்தி வாய்ந்தவங்க குர்ஆன் உடையவங்க, அவங்க ஒரு நாளும் விசும்ப மாட்டேன். இந்த பனி இஸ்ராயில் அல்லாஹ் பத்து இடத்த குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கான். அது இன்றைக்கு பேச நேரம் இல்லை. இந்த பத்து இடத்த குர்ஆனை பற்றி ஏன் சொல்லியிருக்கானாம், சரியான குர்ஆனை பின்பற்றவங்க தான் ஒரு காலத்தில் பலஸ்தீனை வெற்றி கொள்ளுவார்கள். நேற்றும் கேள்விப்பட்டிருப்பீங்க பலஸ்தீன் நடந்தது, பலஸ்தீனில் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லோரும் இத்திகாஃப் இருந்தாங்க, பள்ளி உள்ளுக்கு இருந்தாங்க, நடக்குதுனால அந்த நடக்குது தெரியும் உலகத்தில். ஆனால் அவைகளை சொல்லி முடிக்க முடியாத தருணம், சொல்லி முடிக்க முடியாத தருணம் அதெல்லாம். நீங்கள் கண்ணால் தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட காலமாக போயிட்டு, அப்படிப்பட்ட எந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாது, எந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாத காலம். அதனால் உணமாக்கள் மௌனமாயிட்டாங்க. அதுக்கு முந்தி பேசிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும், பலஸ்தீனை பற்றி அழுதுட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தரும் பேசுகிறது இல்லை, என் பேசையில ஒருத்தருக்கும் போய் போய்த்தான். நீங்கள் தான் பார்க்கணும் முஸ்லீமாக இருந்தால். இந்த பலஸ்தீன் என்கிறது நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களோட பள்ளிவாசலை போல் மக்கா மதீனா அப்படி இல்லை. பலஸ்தீன், பலஸ்தீனுடைய மஸ்துல் அக்ஸா என்பது கிட்டத்தட்ட 25-30 ஏக்கர், 30 ஏக்கர். அது என்ட்ரன்ஸ்லேருந்து போனால் தனி அப்படியே ஜெய்தூன் மரம் இருக்கும், மெது மெதுவாக போகல பள்ளிவாசல் வரும். இப்போ நாங்கள் குப்பாண்டு தொழுகிறோமே, ஒரு குப்பா உண்டு சொல்கிறோமே, காத்தாங்குடியிலேயும் கட்டி வச்சுக்காரு.
இது பலஸ்தீனுடைய பள்ளி அல்ல, இது இது குப்பத்து சஹ்ரா, உண்மையான பள்ளி பக்கத்தில் இருக்கு. அது பள்ளி அல்ல, அது மக்ரிப் மட்டும் தொழுவிப்பாங்க, அதில் அவ்வளோதான். மக்ரிப் இஷா தொழுவிப்பாங்க, அது அதே மாதிரி தான் கட்டிக்கிறார். காத்தாங்குடியில் கட்டிக்கிற அதே தான் இது, எந்த மாற்றமும் செய்யலை அவர். எந்த இடத்துல என்ன மாபலோ அதே மாபல் வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னுக்கிரிக்கு அந்த பள்ளி, பழைய பள்ளி. அந்த பழைய பள்ளியுள்ளுக்கு தான் பிரச்சனை வாரது. அந்த பழைய பள்ளியிலிருந்து கீழே இறங்கணும். கீழே இறங்கினீங்கன்னா மலையுள்ளுக்கு தான் இருக்கு பள்ளி. பள்ளிக்கு ஒரு ஷேப் ஒன்று இல்லை, மசூல் அக்ஸா பள்ளி ஷேப் இல்லை. இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், கொஞ்சம் பேர் தொழுறதுக்கு இடம், அப்புறம் இன்னும் கீழே இறங்கும், ஒரு 100 பேர் தொழுற இடம், அப்புறம் அப்படி கீழே இறங்கும். கீழே இறங்கி 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 ஆக கீழே தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூண்றி, அதில் ஒரு ஓரத்தில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம் இருக்கு. அப்போ பெரிய ஒரு வரலாறு தான் அது. இது அப்படியே ஒரு மலை, மலையுள்ளு தான் இருக்குது இந்த பள்ளி. அப்போ அந்த பள்ளியை ஒரு ஷேப் எடுத்து ஃபோட்டோ எடுக்கல. இது எல்லாத்துக்கும் சேர்த்தான் சொல்கிறது மஸ் பலஸ்தீன், மஸ்துல் அக்ஸா. அப்போ இந்த பனி இஸ்ராயில் சுருக்கமாக 10 இடத்தில் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லியிருக்கின்றான். குர்ஆன் உடையவர்களால் தான் எதிர்காலத்தில் அதை அடையலாம், வேறவங்களை அடையலை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் பலஸ்தீனில் நாங்கள் இருந்து சுப தொழுவை தஹஜ்ஜத்துக்கு போகிறோம். பஸ்ஸில் தஹஜ்ஜத்துக்கு பள்ளிக்கு போகிறோம். நம்மளோட பள்ளி போகும் முந்தி கடையெல்லாம் இருக்குது, கடையெல்லாம் திறந்திருக்கும். எங்களுக்கு முன்னுக்கொத்தர் கோட் ஷூட் அடித்து தலையெல்லாம் வாழ்ந்து போகிறார். இப்போ நான் நினச்சேன் எங்களோட ஒரு மௌலவி தான் போகிறார் அப்படின்ட்டு. பக்கத்தில் போய் பார்த்தா பெரிய யஹூதி, பெரிய ஒரு யஹூதி. அவர் எங்களுக்கு முன்னுக்கு எழும்பி குளிச்சு கிழிச்சு போகிறார். அவரும் பள்ளிக்கு வருவார் அங்கிட்ட, அவங்களுக்கு வேறு இடம் இருக்கு. எங்களுக்கு முந்தி ரெடியாகி வந்துட்டாங்க பள்ளி. சொல்கிறாங்க ஃபலஸ்தீனை பிடித்தாண்டு எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்களாம். அந்த மன்னர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், டேய் சுபவுக்கு பாருங்க, முஸ்லீம்கள் பள்ளிக்கு வந்தாங்கண்டா கொடுத்துடுவாங்க. என்ன சொன்னாங்களாம், முஸ்லீம்கள் பள்ளிக்கு வந்தாங்கண்டா தொடப்ப கொடுத்துடுவாங்க. வராட்டி சான்ஸ் தான் எங்களுக்கு. அல்ஹம்துலில்லா அந்தாண்டு ஒரு முஸ்லீமும் பள்ளி தொலைப்போகல அக்ஸா, அதோட தொலைப்படுத்திட்டு போயிட்டேன். எங்களோட பலகீனம் எங்களுக்குள்ளே இருக்குது, நாங்கள் பலசாலிகளாகணும் இபாதத்தால். அதான் சூரா பனி இஸ்ராயில் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. இப்போ ஓதின ஆயத்து என்னண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், அல்லாவை தவிர நீங்கள் யாரையும் விவாதம் செய்யலை. முதலாவது உரிமை அல்லாஹ்க்கு, ரெண்டாவது வபில் வாலிதைனி இஹ்சானா, வாப்பா உம்மாவோட நல்ல முறை நடங்க. இது குர்ஆனுடைய கட்டளை. வபில் வாலிதைனி இஹ்சானா, வாப்பா உம்மாவோட ஹயாத்தோடு இருந்தாங்கன்னா மிக நல்ல முறை இஹ்சானோடு நடந்து கொள்ளும். அது வாப்பா காஃபிராக இருந்தாலும் சரி, வாப்பா உம்மா முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அநியாயம்தான் செய்கிறாங்கன்றாலும் பரவாயில்லை, நீங்கள் மௌனம் அறியும். அந்த இடத்துல எங்களுக்கு ஒன்றும் போயில அதுக்கு அங்கிட்டு. ஒபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன் இந்தகல் கிபர அஹதுஹுமா, அதில் ஒரு ஆள் வயதாளியானாலும், அவுகிலாஹுமா, அது ரெண்டு பேரும் வயசு அடைஞ்சிட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, வயசு அடைஞ்சிட்டாங்க. இவங்களை பார்த்து ஃபலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்று கூட சொல்லிடாதீங்க. உஃப் என்றால் என்ன, சீ என்று கூட சொல்லிடாது. அப்போ அது கூட சொல்லிடாதீங்கண்டா வாயை திறந்து பேசலுமா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முக்கியமாக என்ன செய்யணும், பிள்ளைகளை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரணும். பயான்கள் பிள்ளைகள் கேட்கும், பிள்ளைகளோட காது குளோணும் இல்லை, அப்போ தான் வாப்பா அம்மா கண்ணியப்படுத்துவாங்க. பிள்ளைகளை சரியாக்கி எடுக்கிற ஆயத்தான் இது. ஃபலா தகுல்லஹுமா உஃப், சீ என்று கூட சொல்லிடாதே. உங்களுக்கு கோபம் வருது, நீங்கள் பெரியால் ஆயிட்டீங்க, ஆனால் அவங்களோட மடியில் தான் வளர்ந்ததுன்றத மறந்துடாதே. அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி,
ஒரு தரம் நான் ஹரத்தில் இருக்கும் பொழுது ஜும்மா ஒன்னே காமெடுத்தியாலும் ஜும்மா சுதேஷ் ஓதுறார் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் என்னடா ஒன்னே காமெடுத்தியாலும் ஜும்மா என்ன தலைப்பு தெரியுமா உம்மா அப்போ ஜும்மா முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிழமை தான் அவட உம்மா மவுத்தானு அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாங்க நீங்கள் ஹரமுடைய மெம்பரில் உங்களோட உம்மாவை பற்றி பேசுங்க முழு வரலாறையும் சொல்லி கொண்டு விட்டார் பெத்தத்திலிருந்து உம்மா வளர்ந்தத்திலிருந்து சரியான பிள்ளையை பெத்தெடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்வான் உங்களோட பேரெல்லாம் பாதுகாப்பான் அந்த பிள்ளையை வச்சு எல்லாம் பாதுகாப்பான் ஒன்றரை மணித்தியாலும் அழுது 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 ஒன்னே காமணித்தியாலும் சும்மா நினைக்கிறேன் வா உம்மா பற்றி மட்டும்தான் தாயை பற்றி மட்டும்தான் ஏன்னா மனிதன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டு பேர் அதெல்லாம் சொல்லிட்டார் ஃபல தகுல் லஹுமா உஃப் சீ என்று கூட சொல்லிடார் வல தன்ஹருஹுமா அவர்களை துரத்தி விடாதீர்கள் அடுத்த கட்டளை என்ன வயசு போக போக நாங்கள் அவங்கள அவமதிச்சிருவோம் இல்லை வல தன்ஹருஹுமா அவர்களை துரத்தி விடாதீர்கள் அடுத்தது வகுல் லஹுமா கௌலன் கரீமா சங்கையான பேச்சு மட்டும் அவங்களோட பேசுங்க உங்களுக்கு கோபம் வருது வாப்பா அம்மாவோட மௌனம் அறியும் மௌனம் அறியும் பேசாதீங்க அவங்களோட பேச்சுக்கு மேலே பேச வாப்பாக்கு மூல இல்லை வாப்பாக்கு தெரியா உண்டும் சரி தெரியா நீங்கள் கல்விமான் நீங்கள் பிஎச்டி நீங்கள் எம்ஏ நீங்கள் பெரிய பெரிய ஆள் சரி மௌனம் அறியும் வாப்பா படிக்கல உண்டும் விஷயம் தெரியாது ஆனாலும் வகுல்லஹுமா கௌலன் கரீமா சங்கையான வார்த்தை மட்டும் சொல்லுங்க இது இஸ்லாம் இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மதத்திலையும் தான் எந்த மதத்தில் வாப்பா இருந்தாலும் சரி உம்மா இருந்தாலும் சரி அஸ்மா ரதியல்லாஹு அன்னா வாராங்க அபூபக்கர் ரதியல்லாஹு நாலு கல்யாணம் முதலாவது கல்யாணம் தான் ஆயிஷா ரதியல்லாஹு உம்மு ரூமான் ரெண்டாவது கல்யாணம் கத்லா அஸ்மா ரதியல்லாட உம்மா இவ காஃபிராக இருந்தா அபூபக்கர் ரதியல்லாஹு கொஞ்சம் ஓரமாக்கி வச்சுருந்தாங்க இஸ்லாத்துக்கு வரட்டுமென் அஸ்மா ரதியல்லாஹு வந்து கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் என் அம்மா காஃபிர் என்ன செய்ய சொன்னாங்க காஃபிர் தான் நல்லா நட என்ன உன் அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாட கபரடியை போவாங்க ஜியாரத் செய்வாங்க அழுவாங்க என் அம்மாட ஞாபகத்தில் அழுவாங்க அது உள்ளத்தோட பிணையப்பட்ட ஒரு விடயம் அது இப்போ கனடாவில் இருக்கீங்க ஸ்ரீலங்காவை போனால் போகணும் நீங்கள் கபரடியை போகணும் கபருடையே போகணும் பிள்ளைகளை காட்டணும் கபர் இதான் அம்மாட கபரு இதான் வாப்பட கபரு காட்டி கொடுக்கணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உள்ள கபர் இன்றைக்கு இருக்குதுண்டா எங்கட உம்மா வாப்பட கபரே எனக்கு இருக்கல ஏன் போகிறல ஒருத்தர் போய் துவா கேட்கறது இல்லை அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த கட்டளை வஃஃபில் லஹுமா ஜனாஹுல்லி மினர் ரஹ்மா இரக்கத்தால் உங்களுடைய இறக்கைகளை அவர்களுக்கு பணியுங்கள் இதில் பணிஞ்சு நடங்க அல்லாஹ் சொல்கிறேன் பணிஞ்சுட எவ்வளோ பணியேலுமோ பணிங்க பாப்பா உமாக்கு எவ்வளோ பணியேலுமோ நாட்டு சட்டங்கள் இருக்கலாம் வேற ஆனால் மார்க்கத்தை கொடுத்தீங்கன்னா எல்லாம் மாறிடும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் செய்யலா இந்த இங்கே வந்து பிள்ளைகள் மாறிட்டு இங்கே வந்து எப்படி பிள்ளைகள் மாறுறது 30 நாள் பயம் கேட்டாலே பிள்ளைகள் மாற்றி பேத்துரும் மற்ற பக்கம் காதில் உழல்ல உண்டு காதில் உள வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் பணிங்க வஃஃபில் லஹுமா ஜனாஹுல்லி மினர் ரஹ்மா அடுத்தது அல்லாஹ் சொல்லி தாரான் நீங்க உம்மா அப்பாவுக்கு துவா செய்ய என்ன துவா வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா ரப்பே என்னுடைய உம்மா வாப்பாவு மீது நீ இரக்கம் காட்டுவாயாக கமா ரப்பயானி ஸகீரா என்னை சிறுவயதில் என்னை வளர்த்ததைப் போல் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துகிறான் எங்களுக்கு சின்ன வயசில் உங்களை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ இரக்கத்தோடு வளர்த்திருப்பாங்களோ அதுபோல் அவர்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாண்டு நாங்கள் அடிக்கடி ஓது ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஒவ்வொரு தொழுகை போகிறோம் ஓதும் உம்மா வாப்பாக்க என்ன ஒவ்வொரு தொழுகைக்கு போகிறோம் ஓதணும் அது அவங்களுக்கு செய்கிற ஒரு நன்றியாக மாறும் அது
உம்மா வாப்பாவை வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க சிலர். அவங்க செஞ்ச பல தியாகங்கள் இருக்குது. அதனால் சூரா பனி இஸ்ராயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ விடயங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, வாப்பா உம்மாவுக்கு நல்லது செய்யுங்க, சீ என்று சொல்லிடாதீங்க, துரத்திடாதீங்க, சங்கையான வார்த்தையை சொல்லுங்க, பணிஞ்சு நடங்க. ஆறாவது, ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துவா ஓதுங்க, பின்பத்துவமா இன்ஷா அல்லாஹ். சரி, சீராவில் உங்களுக்கு தெரியும் நோன்பு 17 பத்ர். எப்போ வருது பத்ர்? நாளைய நாளண்டையா? நாளண்டை வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை. தனி பத்ரை பற்றி பேசிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பத்ருடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சரியாக படிக்கும். பத்ரை பேச 2 மணி நேரம் வரும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி வாங்க. இல்லை, இப்போவே சொல்கிறேன், என்னத்துக்கண்டா எங்களுக்கு சரியான அறிவுகள் தேவை, இல்முகள் தேவை இதை பற்றி. அதனால் பத்ர் சம்பந்தமாக தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். படித்தா ரமலான் நல்ல சந்தர்ப்பம். ரமலானில் ஃபோன்களை கிண்டிட்டு அது இதெல்லாம் முசீபத்துகளுக்கு போயிடாமல் அல்ஹம்துலில்லாஹ் தேவண்டு கருதி வாங்க இன்ஷா அல்லாஹ். 17 அண்டைக்கு அவ்வளோ வேணா பத்ரில் கலந்து கொண்ட 313 பேரை பேரையும் ஞாபகப்படுத்தும். எல்லா லிஸ்ட் இருக்குது, தார் உங்களுக்கு தேவண்டா தார். பத்ரில் ஷைதான அவ்வளோ பேர் லிஸ்ட்டு வேறு யாருக்கு எங்கள்கிட்ட? தேவைப்பட்டால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதெல்லாம் என்ன, எங்களோட ஹிஸ்ட்ரிக்கு தேவைதான். இதெல்லாம் பத்ரங்கிறது லேசான ஒன்றல்ல இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை நைட் அப்படி தானே, வெள்ளிக்கிழமை நைட் ஜனாசா, காயிப் ஜனாசாவும் இருக்குது இந்தியா சகோதரர். இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கே வாங்க இன்ஷா அல்லாஹ். ஹை, இப்போ நாங்கள் மிஅராஜில் நிற்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்கே கொண்டு போனான்? பலஸ்தீனில் நபியோங் எல்லாருக்கும் தொழுவிச்சு போட்டு நபியோங் என்ன செஞ்சாங்க? அங்கேருந்து அப்படியே மேலே போகிறாங்க. வானத்து போயிடுமா? அப்படி போகிறாங்க. அண்டி ஃப்ளைட் போகுது, இன்றைக்கு என்ன ராக்கெட் போகுது. முதல் முதலாக விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார்? யார்? அவையே மாற்றி நீங்க வரலாறு ஆம்ஸ்ட்ராங்கு. நாங்கள் தான் மாற்றிட்டோம் வரலாறு, நாங்கள் தான் பேசுவோம். முதல் முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு. அவர் தான் முதல் முதலாக போனது. 7 வானத்தையும் கடந்தார் அவர். இதை சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. இவர் போனது சந்திரனுக்கு தானே, இவர் போனது வானத்தை கடந்து. ஏன் இன்னும் விஞ்ஞானம் வானத்தை கண்டுபிடிக்காம இருக்கு? ஏன் சொல்லுங்க? வானம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் 500 வருடம் பிரயாணம் செய்கிற தூரம். 500 வருடம் எந்த விஞ்ஞானி வாழ்ந்து கண்டுபிடிக்கிறது? இன்னும் வானம் ரெண்டு இல்லைன்னு தானே விஞ்ஞானம் சொல்லுது. ஏன்னா கிட்ட போயில, அது கிட்ட போயில. குர்ஆன் எல்லாம் 100 இடத்துல வானத்தை பற்றி சொல்றீங்க, 1-2 இடத்துல இல்லை. வானம் என்கிறது அது ஒரு அது அது அல்லாஹ் இந்த குர்ஆனில் நிறைஞ்சிருக்குது வானத்தை பற்றி, நிறைஞ்சிருக்குது வானத்தை பற்றி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன் பள்ளியிலிருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? எங்கே? வானத்துக்கு. மேலே போக 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 உலகம் எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஃப்ளைட்டில் வாரம், ஜெட்டில் வாரம். கனடா எப்படி இருக்கும்? ஊடுவல் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சின்ன சின்ன தான் இருக்கும். ஈமான் கூட 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 துன்யா சின்ன சின்னதாக இருக்கும். உங்களோட ஈமான் ரமலானில் கூட 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 இந்த காசு, இந்த காசுக்காரவங்க, இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு நெருப்படி மாதிரி. போ அங்கிட்டு போ, உன்னோட சல்லியும் நீயும். ஈமான் கூடினா இது கேவலமாயிரும். மேலே போக போக ஈமான் கூடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஈமான் கூடுது. எங்கே போகிறாங்க? மேலே போகிறாங்க, 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 மேலே போகிறாங்க. மேலே போனால் அது ஆச்சரியம். அல்லாஹ் சொல்கிறான், அங்கே அவர் பார்த்ததெல்லாம் இருக்குதானே சொல்லி முடிக்கல அவர். ஆக வானத்துக்கிட்ட போகும் பொழுது பூமியிலிருந்து சில கபறுகளிலிருந்து கஸ்தூரி வாடை அடிக்குது. என்ன வாடை அடிக்குது? கஸ்தூரி வாட வருது வானத்துக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, இது என்ன வாட? கஸ்தூரிங்கிறது உங்களுக்கு தெரியும், எப்படி அடிக்குமென்னு.
நாங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் மூமிங்களாக இருந்தால் சக்கராத்தில் பார்ப்போம் அந்த வாடையெல்லாம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது பூமியில் இருக்கிற சில கபர்கள் இருந்து வார வாடை. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுது. யார கபர் அது? அப்போ தான் சொன்னாங்க, ஃபிரௌன்கிட்ட வேலை செஞ்சவங்களோட கபரு. யார்கிட்ட வேலை செஞ்சவங்களோட கபரு? இந்த நாளையும் பயானையும் போய் மக்களை சொல்லி கொடுங்க தானே. என்ன அஜிபாஜியா சொல்கிறதானே, சொல்லும் சொன்னால் தானே மக்களுக்கு விளங்க. அவன் நினச்சிட்டியா வேறணமோ நாங்கள் இங்கே செய்கிறோமே. ஆ, சொல்லி கொடுக்கும். நீங்கள் மக்களுக்கு பரப்போணும் இதெல்லாம். எங்களுக்கு ஏழுமானாலும் பரப்புகிறோம் இதில். அது வேறணத்துக்கு இதெல்லாம் நாங்கள் செய்ய, நீங்களும் பரப்போம். மக்களுக்கு இல்மு போய் சேர்ந்துச்சேன்னா மௌனி ஆயிடுவான். அறிவு கூட கூட என்ன நடக்கும்? மரத்தில் கிளைகள் கூட கூட என்ன செய்யும்? மரம் பணியும். அறிவு கூட கூட மனிதன் மௌனம் ஆயிடுவான். அறிவு இல்லாத நேரம் வாயால் பேச தொடங்குவான் எல்லாத்து. இப்போ கபர்கள் இருந்து வாடை வருது. யார கபர்லேருந்து வருது இந்த வாடை? ஃபிரௌனிடத்தில் வேலை செஞ்சவங்களுடைய கபர். என்ன வேலை செஞ்ச ஃபிரௌனுக்கு? முடி வாழ்ந்துட்டு என்ன செஞ்ச? சீப்புக்கு என்ன சொல்கிற அரபில்? மிஷ்த். என்ன மிஷ்த்? என்ன அரபில்? சீப்பு. தலை வாடுற பெண்களுக்கு சொல்கிற மாஷிதா. என்ன சொல்கிறது? பேர் வச்சிடாதீங்க பிள்ளைகளுக்கு போய் மாஷிதான்னு. ஷீன் அறிக்கைன்னு சொல்லி மாஷிதா என்றால் முடி வாரக்கூடிய பெண். இந்த மாஷிதா இவங்கட கபிருந்து வாட வருது. அவ்வளோ பெரிய பெண்ணா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஆக்கள் அவங்க? அப்போ தான் விளங்கப்படுத்தினாங்க. ஃபிரௌன் இடத்துல அந்த பெண் இஸ்லாத்தை தழுவினது ஃபிரௌனுக்கு விளங்கிட்டு. இஸ்லாத்தை தழுவினது என்ன செஞ்சுட்டு? விளங்கிட்டு. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அவங்களோட மூணு அல்லது நாலு பிள்ளைகளோட கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னான், நீ இஸ்லாத்தை தழுவிருக்கிறியா? மூசா அலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? சொன்னா விடு, நான் விட மாட்டேன். எவ்வளோ தைரியம், நான் விட மாட்டேன். அப்படியா ஃபிரௌன் என்ன செய்வ? தெரிந்தான ஃபிரௌன் என்ன செஞ்சான்? ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சான் ஃபிரௌன்? எண்ணெயை கொதிக்க வச்சான். எண்ணெய் கொதிக்குது அடுப்பில். சொன்னான், வேலையாட்களை பார்த்து ஒரு பிள்ளையை தூக்கி போடு அதில். அம்மா பார்த்துட்டிக்கா? எந்த அம்மா பார்க்கலும் கண்ணால் தூக்கி போட்டான் பிள்ளை. கொதிக்கிற எண்ணெயில் பிள்ளையை போட என்ன செய்யும்? கோழியை போட்டான். என்ன நடக்கும்னு சும்மா அந்த கட் பண்ணி ஒன்று பண்ணி பாருங்க. பிள்ளை பொறியுது, கத்துது பிள்ளை, கல்பு நடுங்குது மாஷித்தாட. இதுதான் சோதனை, இதுதான் சோதனை. மாஷித்தாட கல்பு நட்டுங்குது, பிள்ளையோட உயிரை பார்க்க இல்லுமா? அது நினைக்கக்கூட இல்லை. பத்து வெறிச்சு போட்டு பொறிஞ்சிட்டு பிள்ளை. ஃபஸ்ட் பிள்ளை முடிச்சு செகண்ட் பிள்ளையை போடும். இதுக்கடல மாஷித்தா மண்ணி மேலாம் அது கேளு. அதான் நபியோங்க சொன்னாங்க, உன்னை துண்டு துண்டாக வெட்டினாலும் நெருப்பிலிட்டு பொசுக்கினாலும் களிமா விட்டுறாது. அதுக்கூட இல்லை. அது என்ன செஞ்சாலும் அது வாபஸ் வாங்கலை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதான் நபி அவங்க செஞ்ச வசியத்தை எங்களுக்கு. உங்களை துண்டு துண்டாக தான் வெட்டி போட்டான், ஒரு நெருப்பில் போட்டு தான் எரிச்சிட்டான், களிமா விட்டுறாது. இந்த மாஷிதா இருக்கிறா பொறுமையா? ரெண்டாவது புள்ளே போட்டான், ரெண்டாவது புள்ளை பொறியுது, உயிர் பிரியுது, மனசு துள்ளுது மாஷிதாட இல்லை. மூணாவது புள்ள கை புள்ளையை பறிச்சு போடுறான், மனசு தளர்றதுதான். ஆனா நாலாவது மாஷிதாவையும் தூக்கி போட்டான், நாலு பிள்ளையும் பொறிஞ்சிட்டு. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களோட கபிருந்து வார வாடை. சரிதானே, அந்த கபிலிருந்து வாடை வரத்தானு ஓணும். எவ்வளோ தியாகம் மாதிரி ஃபிரௌனுக்கு சமாளிக்க நடிச்சு, இல்லை இல்லை நான் களிமா விட்றேன்னு சொல்லியிருந்தேன், உயிரை பாதுகாக்க இல்லை. எவ்வளோ உறுதியாக இருந்திருப்பாங்க. அந்நியமிக்க சகோதரர்களே, எங்கட தராவி கஷ்டம், நோன்பு கஷ்டம் சொல்கிற அல்சர் நோன்பு பிடிக்கல. அதில் நீயும் அல்லாவும் பார்த்துக்க. எங்கள்கிட்ட காரணம் சொல்லி என்ன செய்ய? தராவி எங்களுக்கெல்லாம் தொழுது பழக்கம் இல்லை, தொலையலா சொர்க்கமும் போயலா. சொர்க்கம் என்ன செய்யலா?
நோம்பும் பிடிக்கலாம் மரம் அப்படி சொர்க்கம் போகிற தொலையலா நோம்பு பிடிக்கலா எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம். நீங்கள் புதுசாக வந்து இங்கே எல்லாத்தையும் உருவாக்கி போட்டு எங்களை பழுதாக்குறீங்க. கஷ்டம் என்ற நாம் என்ன செய்ய, எவ்வளோ தியாகங்களோத்த நடந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தா சும்மா கொடுக்க இல்லையே. கால் கடுத்தும் கொஞ்சம் கால் கடுத்தா என்ன, கொஞ்சம் பசித்திருந்தா என்ன, கொஞ்சம் தியாகங்கள் அல்லாஹ் காற்றான். வானத்தில் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவங்கட கபர் இருந்து வார வாடை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்போ வானத்தை அடைஞ்சால் வானத்துக்கு கதவுகள் இருக்குது. ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை தட்டுறாங்க, முதல் வானத்தை. முதல் வானத்தில் யார் இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. முதல் வானத்தை திறந்ததோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க, மர்ஹபன் பிபினி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்க, நபியே வாங்க, உள்ளு கூப்பிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்டு பேசிட்டு இருக்கிறாங்க நபி அவங்களோட. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்தா சிரிக்கிறார், இடது பக்கம் பார்த்தா அழுகிறார். கடா ஏன் அழுகிறார் சிரிக்கிறார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது பக்கம் அவருடைய சொர்க்கவாதி பிள்ளைகள், இடது பக்கம் நரகவாதி பிள்ளைகள், அதான் அழுகிறார். சரி, முதல் வானத்திலிருந்து இப்போ ரெண்டாவது வானத்துக்கு போகிறாங்க. ரெண்டாவது வானத்துக்கு போனால் ரெண்டாவது கதவை தட்டுறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், திறக்கிறாங்க. யார் வந்திருக்கீங்க, நபி வந்திருக்கிறார். ரெண்டாவது வானத்தை யார் இருக்கிறாங்க, ரெண்டு நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க, மர்ஹபன் பிபினி பின் நபி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. போயிட்டாங்க அங்கே. அப்போ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க ரசூலுல்லா. அங்கே இருக்காங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், 34 வயதில் உயர்த்தப்பட்டாங்க, இருக்காங்க அப்படியே இன்னும் வானத்தெலாம் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இறங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். இறங்கி கல்யாணம் முடித்து பிள்ளை பெற்று ஹஜ்ஜி செஞ்சு அதுக்கப்புறம் மௌத்தாகி அடக்கம் செய்யப்படுவாங்க பூமியில். அதுவரை அல்லாஹ் மேலே வச்சிருக்கிறான் அவங்கள. சந்தேகப்படுறாதீங்க, அல்லாஹ் இறக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது வானத்திலிருந்து மூணாவது வானத்துக்கு போகிறாங்க. மூணாவது வானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுறாங்க. மூணாவது வானத்தை யார் இருக்கிறாங்க, ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் காற்றான், ஏண்டா தாயிஃபுடைய அடிபட்டத்துக்கு போகிறதா நல்லா எடுத்துகிட்டு போனது. எல்லாம் சோதிக்கப்பட்ட நபிமார்கள், எல்லாரும் என்ன செய்யப்பட்ட நபிமார்கள், கடும் சோதனையில் உலகத்தில் காலத்தை கழிச்சாங்க. இவங்க எல்லாம் ரெஸ்ட் அடிக்காங்க மேலே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூணாவது வானத்தில் மர்ஹபன் பிபினி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்க கூப்பிட்டாங்க. சரி, மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானத்துக்கு போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தட்டினாங்க. நாலாவது வானத்தை யார் இருக்கிறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து புறவு வந்தவங்க. வரஃபஅனாஹு மகானன் அலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றாங்க. மர்ஹபன் பின் நபியி ஸாலிஹ், சாலிஹான் நபியே வாங்க. நாலாவது வானத்தில், நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம் எல்லாம் ஒரு இரவில் நடக்குது. எது நடக்குது, அல்லாஹ்வுடைய குதிரத்தை தான். இப்போ நேரத்துக்கு நீளம் தான் எங்களுக்கு தெரியும், நேரத்துடைய அகலம் தெரியுமா எங்களுக்கு? இப்போ டைம் என்ன, 12 மணிக்கு 5 நிமிஷம், 11 மணியிலிருந்து 12 மணி வரை நீளம் தெரியும் எங்களுக்கு, அகலம் தெரியும் எங்களுக்கு. அல்லாஹ் அகட்டி விட்ட எப்படி, அல்லாஹ் அப்படி தான் செய்யுது. அல்லாட வரக்கத்தை தான் போயிட்டாங்க மேலே வானத்துக்கு. அல்லாட கண்ட்ரோலில் தானே, இரவா பகலாக்காமல் விட்டானா முடிஞ்சு, சூரியன் உதிக்காமல் விட்டால் முடிஞ்சு. தஜ்ஜாலுடைய ஹதீஸில், இந்த ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன்னா, தஜ்ஜால் வந்த முதல் நாள் உலகம் எப்படி இருக்கும், ஒரு நாள் எதை போல இருக்கும், ஒரு வருடம். டைம் போகாது, மக்ரிப் ஆகாது, பவுலாகவே இருக்கும். பவுலா என்னடா இது, சூரியன் உதிக்குது இல்லை, சூரியன் மறையுது இல்லை, ஒரு வருடத்தை போடுறீ. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போயிட்டாங்க. நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம் யார் இருக்கிறாங்க, ஐந்தாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம் யார் இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம் யார் இருந்தாங்க, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மற்றதை பார்ப்போம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிலாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சகதிக வன்னார். சுப்ஹானக அல்லாஹும்ம விஹம்திக் நஷ்ஹது அல் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்த்.